இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நமது சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். நேற்று இந்திய நாட்டின் உச்சநீதிமன்றம் டெல்லியிலே அமைந்திருக்கின்ற சுப்ரீம் கோர்ட் பல வழக்குகளில் புரட்சிகரமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. சில வழக்குகளில் மக்களுக்கு விரோதமாகவும் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இரண்டு வழக்குகளில் ஈடு இணையற்ற தீர்ப்பை இந்திய நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் அளித்ததை வரவேற்றுத்தான் ஆக வேண்டும். ஒன்று, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் மரண தண்டனையை ரத்து செய்தது ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு. அதற்கு பிறகு நேற்று வந்திருக்கின்ற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மக்களுக்கான 27% இடஒதுக்கீடு செல்லும் என்று ஒரு புரட்சிகரமான தீர்ப்பை இந்திய நாட்டின் உச்சநீதிமன்றம் வழங்கி சமூக நீதியிலே ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை இந்தியாவிலே தந்திருக்கிறார்கள். அந்த 27% இடஒதுக்கீட்டை அமுல்படுத்திய கதாநாயகன் யார் என்று கேட்டால் விபி சிங் அவர்கள். 27% இடஒதுக்கீட்டின் கதாநாயகன் விபி சிங், அந்த 27% இடஒதுக்கீட்டின் நாயகர்கள் யார் என்று கேட்டால் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ராம் அவதேஷ் சிங் என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழகத்தைச் சேர்ந்த பெரியாரியவாதி காலஞ்சென்ற சமூக நீதியின் மிகச்சிறந்த போராளி, இந்தியாவெங்கும் பெரியாரின் சமூக நீதி கொள்கைகளை தோளிலே சுமந்து இந்தியாவெங்கும் அதை பிரச்சாரம் செய்த பெரியவர் வே ஆணைமுத்து, உண்மையிலேயே பேரறிஞர் என்கின்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர் பெரியவர் வே ஆணைமுத்து அவர்கள், இந்த சமூக நீதி போராட்டத்திலும் சமூக நீதி கொள்கையிலும் தமிழின போராளி சமூக நீதி போராளி டாக்டர் ஐயாவிற்கு பல அற்புதமான அரிய ஆலோசனைகளை வழங்கிய வே ஆணைமுத்து அவர்கள், இன்னொருவர் தந்தை பெரியாருக்கு பிறகு சமூக நீதி கொள்கையை இந்தியாவெங்கும் காப்பாற்றிய, இந்தியாவெங்கும் இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கான 27% இடஒதுக்கீட்டிற்காக 5000 பேரை திரட்டி டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திய தலைவர் டாக்டர் ஐயா. அதற்கடுத்து 27% இடஒதுக்கீடு கல்வியிலே வழங்கப்படாமல் இருக்கிறது, 27% இடஒதுக்கீட்டின் நாயகன் விபி சிங் அவர்கள் வேலைவாய்ப்பிலே 27% இடஒதுக்கீட்டை இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு வழங்கிவிட்டு சென்றார், 27% இடஒதுக்கீடு கல்வியிலே அமுல்படுத்தப்படாமல் இருக்கிறது, ஆகவே கல்வியிலே 27% இடஒதுக்கீட்டை கட்டாயம் வழங்கி ஆக வேண்டும் என்று ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் தலைவர்கள் கூட்டத்திலே கலந்து கொண்ட தமிழின போராளி சமூக நீதி போராளி டாக்டர் ஐயா அவர்கள், அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி, பிரணாப் முகர்ஜி, மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், செட்டிநாட்டு சீமான் சிதம்பரம், பிரணாப் முகர்ஜி மிகப்பெரிய கோடீஸ்வரர், அனைவரும் மிட்டா மிராசுகள், குட்டி குபேரர்கள், கோடீஸ்வர குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், இடஒதுக்கீட்டை பற்றி கவலைப்படாதவர்கள், அவர்கள் சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை, அனைத்து வசதிகளும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது, அவர்களிடத்திலே அமர்ந்து தன்னந்தனி மனிதனாக போராடிய மிகப்பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர் தமிழின போராளி டாக்டர் ஐயா அவர்கள். 27% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று அவர் போராடுகின்ற பொழுது அங்கே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் என்று பேசப்படுகின்ற லல்லு பிரசாத் யாதவ் அமர்ந்திருந்தார். அவர் வாய்மூடி மௌனியாக இருந்தார். அப்பொழுது டாக்டர் ஐயா லல்லு பிரசாத் யாதவ் அவர்களை பார்த்து கேட்டார், ஏன் வாயை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்கிறீர்கள், என்னுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக பேசுங்கள் என்று பேசி அந்த துணிச்சலுக்கு சொந்தக்காரர் டாக்டர் ஐயா. அன்றைக்கு டாக்டர் ஐயா அவர்கள் தயாநிதி மாறனிடம் கேட்கிறார், அன்றைக்கு தமிழகத்திலே முதலமைச்சர் பொறுப்பிலே இருக்கின்றார் டாக்டர் கலைஞர் அவர்கள், உன்னுடைய தாத்தாவிற்கு போன் செய்து உன்னுடைய தாத்தாவை தொடர்பிலே வர சொல், அவரை நெருக்கடி கொடுக்க சொல், சோனியா காந்தியிடமும் மன்மோகன் சிங்கிடமும் சிதம்பரத்திடமும் பிரணாப் முகர்ஜியிடமும் உன்னுடைய தாத்தா கலைஞர் அவர்களை நெருக்கடி கொடுக்க சொல் என்று கேட்கிறார், பலமுறை கேட்கிறார். ஆனால் கலைஞரை தொடர்பு கொண்டு டாக்டர் ஐயா பேசுவதை
தயாநிதி மாறன் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து விட்டார். தயாநிதி மாறன் டாக்டர் ஐயா அன்றைக்கு கலைஞரிடம் பேசி இந்த 27% இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவு கேட்பதை தயாநிதி மாறன் ஒட்டுமொத்தமாக தவிர்த்தே வந்து விட்டார். ஆனால் அதையும் தாண்டி அதற்காக இறுதி வரை நின்று போராடி 27% இடஒதுக்கீடு மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களிலும் பெற்றுத்தந்த வரலாற்று பெருமை மிக்க அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் அந்த 27% இடஒதுக்கீடு கல்வியில் கிடைத்ததின் போராட்ட நாயகன் டாக்டர் ஐயா என்றால் அது மிகையாகாது. அவர் அன்றைக்கு போராடி பெற்ற இடஒதுக்கீடு நீதிமன்றத்திற்கு போய் இன்றைக்கு நீதிமன்றத்திலே வெற்றி பெற்று வந்திருக்கிறது. இதுதான் டாக்டர் ஐயாவின் சமூக நீதி பயணத்தில் அவருடைய சமூக நீதிக்காக அவர் வெற்றி பெற்ற கிரீடம் இன்றைக்கு அவருடைய தலையை அலங்கரித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது எந்த வகையிலும் மிகையாகாது. காரணம், சமூக நீதிக்காக போராடுவதிலே டாக்டர் ஐயாவிற்கு நிகர் இன்றைய அளவில் இந்திய அளவில் யாரும் இல்லை. ஒருவர் இருந்தார், பெரியவர் வே ஆணைமுத்தவர்கள், அவரும் மறைந்து விட்டார். அவருக்கு பிறகு இன்றைக்கு இந்திய அரசியல் அரங்கத்தில் சமூக நீதிக்காக சமரசம் இல்லாமல் போராடுகின்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயா. அவர் அப்படி போராடி வெற்றி பெற்றதன் விளைவு இன்றைக்கு அகில இந்தியாவிற்கே 27% இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு சட்ட ரீதியான அங்கீகாரத்தோடு உச்சநீதிமன்ற தீர்ப்போடு கிடைத்திருக்கிறது. நினைக்கும் பொழுது அதற்காக அப்படிப்பட்ட தலைவரின் பின்னாலே பயணம் செய்வதற்காக நாங்கள் பெருமை அடைகிறோம். இந்த இடத்திலே நான் கேட்க நினைப்பதெல்லாம், தமிழின போராளி டாக்டர் ஐயாவை ஜாதி தலைவர் என்று பேசுகின்ற பலர், அவர் ஜாதி தலைவரா சமூக நீதி தலைவரா என்று விவாதம் நடத்த தயாரா? இந்த 27% இடஒதுக்கீட்டினுடைய உண்மை வரலாற்றை தமிழக மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு இந்த தமிழகத்திலே எந்த ஊடகங்களாவது இருக்கிறதா? தமிழின போராளி டாக்டர் ஐயா மாறி மாறி கூட்டணி வைத்துக் கொண்டா ஜாதி தலைவர் என்று பேசுகின்ற அந்த எடுபடிகள் ஏவலாட்கள் எல்லாம் 27% இடஒதுக்கீடு கடந்து வந்த பாதை, அந்த 27% இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக மத்திய அரசின் கல்வி வேலைவாய்ப்பில் பெறுவதற்காக போராடிய தலைவர்களை பட்டியலிடுவார்களா? வேண்டுமானால் பொய் பேசுவதற்கு வருவார்கள். கலைஞர் வாங்கி கொடுத்தார், ஜெயலலிதா கொடுத்தார், எம்ஜிஆர் கொடுத்தார் என்று சொல்வதற்கு பலர் வருவார்கள். ஆனால் அதற்காக மனப்பூர்வமாக மானசீகமாக தியாகத்தை செய்து போராடிய ஒரே தலைவர் டாக்டர் ஐயா என்ற உண்மையை பேசுவதற்கு இந்த நாட்டில் யாரும் இல்லை. ஆகவே அவரை பற்றி நாங்கள் தான் பேசி ஆக வேண்டும். இந்த 27% கல்வி வேலைவாய்ப்பில் இந்தியாவெங்கும் இருக்கின்ற இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு கிடைத்தனுடைய மாபெரும் தலைவர், அதனுடைய மாபெரும் நாயகன், அதனுடைய வெற்றி வீரன், அவருடைய வெற்றி திருமகன் டாக்டர் ஐயா என கூறி இந்த உண்மையை மக்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு செய்தேன். என்னுடைய இந்த வீடியோ பிடித்திருந்தால் அனைவரும் என்னுடைய எடப்பாடி துரைசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் என அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?